ஆண்டுதோறும் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 6 தேதி வரை ஊழல் எதிர்ப்பு வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வளர்ந்த நாடாக உருவாக ஊழலற்ற இந்தியா என்ற நோக்கோடு பொதுமக்களிடையே பல்வேறு அரசு துறையினரால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊழல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் பேங்க் ஆப் இந்தியா வங்கி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. முன்னதாக பள்ளி மாணவர்களிடையே வளர்ந்த நாடாக உருவாக ஊழலற்ற இந்தியா என்னும் தலைப்பில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று வங்கி ஊழியர்கள் சார்பில் மனித சங்கிலி மற்றும் வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வவுசி மைதானத்தில் தொடங்கிய வாக்கத்தான் நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஊழலுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பேங்க் ஆப் இந்தியா வங்கியின் கோவை மண்டல மேலாளர் அன்புமணி, அரசு தொடர்பான இடங்களில் பொதுமக்கள் லஞ்சம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பாக வெளிநாடுகளைப் போன்ற விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பள்ளியில் பயிலும் போதே லஞ்சம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு ஏற்படுத்தினால் வருங்கால தலைமுறை ஊழலற்ற இந்தியாவாக உருவாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேங்க் ஆப் இந்தியா வங்கியின் மண்டல துணை மேலாளர் முனுசாமி, கோவை கிளை வங்கியின் உதவி பொது மேலாளர் ராம்தாஸ், இண்டஸ்ட்ரியல் தொடர்பு துறை தலைமை மேலாளர் பிரவீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் பேங்க் ஆப் இந்தியா கோவை மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஸ்டாஃப், எங்கள் ஜோனல் மேனேஜர், டெப்டி ஜோனல் மேனேஜர்ஸ், ஏஜிஎம், அந்த விஜிலன்ஸ் இன்சார்ஜ் எல்லோரும் வந்து இந்த விஜிலன்ஸ் வீக் இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் வேரியஸ் கேம்பெயின் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து இப்போ நேற்று வந்து ஹியூமன் செயின் வந்து வச்சுருந்தோம் பேங்க்குக்கு எதிர்க்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ரேலி, வாக்கத்தான் ரேலி வச்சுருக்கிறோம். இது எதுக்காகனா, நம்ம கரப்ஷன் ஃப்ரீ, அதாவது ஊழல் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்திய கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதில் பங்கெடுத்துட்டு நாங்கள் இந்த இதுவை நடத்துகிறோம், இந்த பேரணி நடத்துகிறோம். அதுக்காக இந்த இன்றைக்கி வந்து இந்த நேரு ஸ்டேடியத்தில் சுற்றி எங்களுடைய பேனரோ எங்களுடைய பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சார்பாக ஊழலை எதிர்க்கணும், ஊழல் வந்து நம்ம ஊழல் ஃப்ரீ இந்தியா உருவாக்கணுன்றதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம் சார். இது போன்ற திட்டங்களை இது பண்ணால் இந்த மாதிரி கரப்ஷனை தடுக்க முடியும். இது வந்து இதுக்கு முன்னாடியும் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா பள்ளிகளிலும் குழந்தைங்களுக்கு போட்டி வச்சுருந்தோம், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இதை நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம், அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஊழலை எதிர்த்துக்கு என்னென்ன செய்யலாம், ஏன்னா குழந்தைங்க லெவல்லேருந்து வளர்த்தா தான் அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு அது என்னென்ன, அதில் தீமைகள் இருக்குது, அதில் என்னென்ன நல்ல நாட்டுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்றதுக்காக கட்டுரை போட்டியே வச்சுருந்தோம், பேச்சு போட்டியே வச்சுருந்தோம். ஒன்று வந்து எல்லோரும் அந்த ஊழலை கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ அதை எந்த ஒரு செயலையும் சாதிக்கிறதை விட்டுட்டு எல்லா மக்களும் சமம், எல்லோருக்கும் எல்லா உரிமையும் தேவை. அதனால் நம்மளும் அதே அது என்ன ஆடலில் இருக்குதோ அந்த ஆடலில் போகணும்னு நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது பண்ணால் ஆமாம், மக்கள் எல்லோரும் அதை நினச்சி குழந்தைங்களையும் அதை அது மாதிரி உருவாக்கணும். ஏன்னா வெளிநாட்டெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்லேயோ இல்லை ரயில்லையோ போகிறப்போ லைனாக நின்று தான் போவாங்க, வரிசையாக நின்று தான் ஒன் பை ஒன்னாக போவாங்க. நம்மளில் அந்த பழக்கத்தில் நம்ம உருவாக்கணும். அது உருவாக்கணும்னா குழந்தை சமயத்திலேருந்தே உருவாக்கணும், சின்ன மாணவ பருவத்திலேருந்தே அது உருவாக்கணும். அதுக்காக நம்ம எல்லோரும் ஒன்றா ஒத்துழைச்சி இதை நம்ம அதை கல்டிவேட் பண்ணோம்னா, அதை வந்து அது மக்களுக்கு பழக்கப்படுத்தணுன்னா கட்டாயம் அது ஊழல் புரிய இந்தியாவை உருவாக்க முடியும். பேங்க் செக்டர்லேயும் நிறைய கரப்ஷன் இருக்குது. பேங்க் செக்டாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.9% வந்து கரப்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாஃபும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பேங்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, 99.9% கரப்ஷன் இருக்காது. 1-2 அது வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து 1-2 பேர் தப்பு செய்ய தான் செய்வாங்க. அது எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ கட்டாயம் டிபார்ட்மெண்ட் லெவல்லும் சரி, கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். ஓகே.
நாங்கள் பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மண்டலத்துலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஸ்டாஃபு, எங்கள் ஜோனல் மேனேஜர், டெப்டி ஜோனல் மேனேஜர்ஸ், ஏஜிஎம்ஸ், அந்த விஜிலன்ஸ் இன்சார்ஜ் எல்லோரும் வந்து இந்த விஜிலன்ஸ் வீக் இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் வேரியஸ் கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து இப்போ நேற்று வந்து ஹியூமன் செயின் வந்து வச்சுருந்தோம் பேங்க்குக்கு எதிர்க்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ரேலி, வாக்கத்தான் ரேலி வச்சுருக்கிறோம். இது எதுக்காகனா, நம்ம கரப்ஷன் ஃப்ரீ, அதாவது ஊழல் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்திய கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதில் பங்கெடுத்துட்டு நாங்கள் இந்த இதுவை நடத்துகிறோம், இந்த பேரணி நடத்துகிறோம். அதுக்காக இந்த இன்றைக்கி வந்து இந்த நேரு ஸ்டேடியத்தில் சுற்றி எங்களுடைய பேனரோ எங்களுடைய பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சார்பாக ஊழலை எதிர்க்கணும், ஊழல் வந்து நம்ம ஊழல் ஃப்ரீ இந்தியா உருவாக்கணுன்றதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம் சார். இது போன்ற திட்டங்களை இது பண்ணால் இந்த மாதிரி கரப்ஷனை தடுக்க முடியும். இது வந்து இதுக்கு முன்னாடியும் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா பள்ளிகளிலும் குழந்தைங்களுக்கு போட்டி வச்சுருந்தோம், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இதை நாங்கள் கான்டெக்ட் பண்ணியிருந்தோம், அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஊழலை எதிர்த்துக்கு என்னென்ன செய்யலாம், ஏன்னா குழந்தைங்க லெவல்லேருந்து வளர்த்தா தான் அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு அது என்னென்ன, அதில் தீமைகள் இருக்குது, அதில் என்னென்ன நல்ல நாட்டுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்றதுக்காக கட்டுரை போட்டியே வச்சுருந்தோம், பேச்சு போட்டியே வச்சுருந்தோம். ஒன்று வந்து எல்லோரும் அந்த ஊழலை கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும், அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ அதை எந்த ஒரு செயலையும் சாதிக்கிறதை விட்டுட்டு எல்லா மக்களும் சமம், எல்லோருக்கும் எல்லா உரிமையும் தேவை. அதனால் நம்மளும் அதே அது என்ன ஆடலில் இருக்குதோ அந்த ஆடலில் போகணும்னு நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது பண்ணால் ஆமாம், மக்கள் எல்லோரும் அதை நினச்சி குழந்தைங்களையும் அதை அது மாதிரி உருவாக்கணும். ஏன்னா வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்லேயோ இல்லை ரயில்லையோ போகிறப்போ லைனாக நின்று தான் போவாங்க, வரிசையாக நின்று தான் ஒன் பை ஒன்னாக போவாங்க. நம்மளில் அந்த பழக்கத்தில் நம்ம உருவாக்கணும். அது உருவாக்கணும்னா குழந்தை சமயத்திலேருந்தே உருவாக்கணும், சின்ன மாணவ பருவத்திலேருந்தே அதை உருவாக்கணும். அதுக்காக நம்ம எல்லோரும் ஒன்றா ஒத்துழைச்சி இதை நம்ம அதை கல்டிவேட் பண்ணோம்னா அதை வந்து அது மக்களுக்கு பழக்கப்படுத்தணும்னா கட்டாயம் அது ஊழல் புரிய இந்தியாவை உருவாக்க முடியும். பேங்க் செக்டர்லேயும் நிறைய கரப்ஷன் இருக்குது. பேங்க் செக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99.9% வந்து கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஸ்டாஃபும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பேங்க்கும் எடுத்துக்கிட்டாலும் சரி, 99.9% கரப்ஷன் இருக்காது. 1-2 அது வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதில் வந்து 1-2 பேர் தப்பு செய்ய தான் செய்வாங்க. அது எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ கட்டாயம் டிபார்ட்மெண்ட் லெவல்லும் சரி கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். ஓகே.